ஹலோ நண்பா, ரீசெண்டாக வந்து நாங்கள் எங்கே போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னோ கிங்டம் சொல்லிட்டு விஜிபி தரப்புலேருந்து ஒரு உள்ள பனிமூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்த தான் நாங்கள் பார்க்கலான்னு போயிருந்தோம். இது எங்கள் சகல ஃபேமிலி, அதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலி, அதுக்கப்புறம் சாம் எங்கள் மாப்பிள்ளை வேறு லெவலில் போய் என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். வெளியில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் தாத்தாவோட மீசையிலே செஞ்ச மாதிரி ஃபுல்லாக ஒயிட் அண்ட் ஒயிட்டில் சும்மா வேறு லெவலில் செஞ்சுருக்காங்கன்னே சொல்ல முடியும். வெளியிலேருந்து பார்க்கும் பொழுதே ரொம்ப சூப்பராகவே பிடிச்சிருந்தது. நாங்கள் எல்லோரும் வெளியில் நின்று ஒரு ஃபோட்டோ, ஒரு தம்ப்நெயிலுக்கு ஒரு ஃபோட்டோ, அதுக்கப்புறம் வீடியோ எல்லாமே எடுத்துகிட்டு உள்ளே என்ட்ரன்ஸுக்கு நாங்கள் எடுக்க போயிட்டோம். அதுக்கப்புறம் உள்ளே போன பெரிய ஃபேனு, செம்ம காற்று, செம்மையாக என்ஜாய் பண்ணோம். இதில் ஃபீஸ் பே பண்ணுற இடத்துலலாம் நாங்கள் எடுக்க முடியல, நான் அந்தளவுக்கு ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால. இது வந்து ஒரு 850 நாங்கள் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அடல்ட்டுனா. இதே கிட்ஸுனா கொஞ்சம் கம்மின்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். இது உள்ளே போகிற வழி, உள்ளே வந்து இப்படி தான் வளைஞ்சு நெளிஞ்சு போக முடியும். ஏன்னா வந்து ஆண்கள் நிறையா இருக்கிறதுனால அந்த மாதிரி அவங்க வசதி பண்ணியிருக்காங்கன்னே சொல்ல முடியும். கண்டிப்பாக நீங்கள் ஒன் டைம் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப கோல்டாக இருக்கும், உள்ளே போய் நான் காட்டுறேன் பாருங்கள். வாயிலேருந்து அந்தளவுக்கு வந்து போக வரும், செம்மையாகவே இருந்தது. 45 வந்து நம்மளுக்கு டைமிங் கொடுப்பாங்க. நாங்கள் அந்த ஐஸ் கட்டியெல்லாம் தூக்கி போட்டு சும்மா வேறு லெவலில் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம்னே சொல்ல முடியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நாங்கள் வந்து, நான்லாம் வந்து முக்கா ஷார்ட்ஸ் தான் போட்டு போயிருந்தேன், ஃபுல் ஷார்ட்ஸ் கூட இல்லை, ட்ராக் பேண்ட் கூட இல்லை. இதுதான் எங்கள் மாப்பிள்ளை சகலை, அதுக்கப்புறம் எங்கள் மாப்பிள்ளை, அதுக்கப்புறம் என் ஒய்ஃப், அதுக்கப்புறம் என் மாமா பொண்ணு. நாங்கள் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு விளையாடுவோம், உடம்பு கொஞ்சம் கதகதப்பாக வைப்போம்னு சொல்லிட்டு விளையாடுவோம்னு சொல்லிட்டு விளையாண்டுருந்தோம். அங்கே பால்ஸ்லாம் நிறையா இருந்தது, அதை வச்சு விளையாண்டு தான் நாங்கள் மூச்சு விடும்போது பாருங்கள், வாய் வழியாக அது காற்று போகும்போது சும்மா அதுலேருந்து ஒரே புகையாக கிளம்புது. நானும் அது ஒரு விளையாட்டுத்தனமாக சும்மா வேறு லெவலில் பண்ணியிருந்தேன். உள்ளே ஃபன் பண்ணுறதுக்காக அவங்க வந்து ஒரு பொம்மைகள்லாம் வச்சுருந்துருக்காங்க, போலார் கரடின்னு சொல்லிட்டு, அது ஒரு வெள்ளை கரடின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கரடி மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தலை இல்லாமல் முண்டமாக ஒருத்தர் வந்திருந்தார். அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் வந்து ஐஸ் கட்டி எடுத்து வேறு லெவலில் போட்டு விளையாண்டுருந்தாங்கன்னே சொல்ல முடியும். அது பனி கட்டி அந்த மாதிரி வந்து ரொம்ப ஃப்ரீஸான இடத்துலேருந்து உருண்டு வர்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லா சூப்பராக ஃபன் பண்ணி விளையாண்டுன்னே சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு வந்து என் சகலை, அதுக்கப்புறம் என்னோடய மாமா பொண்ணு, அவங்க ஷூவே வந்துருச்சு. அந்தளவுக்கு வந்து வேறு லெவலில் ஃபோர்ஸாக வரும், ஆனால் செம்மையாக விளாட்லாம், செம்மையாக என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டு இருந்தோன்னே சொல்ல முடியும். அதுக்கப்புறம் வந்து நான் வர்ற டைம் வந்தது, நானும் மேலேருந்து கிளம்பி சும்மா வந்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் மேலேருந்து இந்த மாதிரி ஒரேடியாக வர்றது, நானும் என்ஜாய் பண்ணி வேறு லெவலில் செம்மையாக வந்தேன்னே சொல்ல முடியும். நான் வந்து உங்களுக்கே தெரியும், என் கால் அப்படியே தெரியும், அந்தளவுக்கு வந்து எனக்கு குளிர் இருந்தாலும் நான் அதை தாங்கிக்கிட்டு சும்மா வேறு லெவலில் என்ஜாய் பண்ணேன்னே சொல்ல முடியும். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இந்த பக்கம் வந்து திருப்பியும் வந்து நாங்கள் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து டிஸ்கோ வைக்கிற இடம் போல், பாட்டு போட்டு இந்த இடத்துல அந்த தலை முண்டமாக இருக்கவங்களும் அந்த போல கரடி இருக்கிற இடமும் இந்த இடம் தான். இந்த இடத்துல தான் அவங்களாம் டான்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே நாங்கள்லாம் வந்து இந்த வச்சுக்கிட்டு வேறு லெவலில் விளையாண்டுட்டு இருந்தோம் ஃபுட்பாலு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர் வந்து என்ட்ரன்ஸ் ஆக ஆரம்பித்தாங்க, உள்ளே வர ஆரம்பித்தாங்க, என்ட்ரி ஆக ஆரம்பித்தாங்க. அந்த சமயத்துலேயே நாங்கள் சும்மா வேறு லெவலில் விளையாண்டுருந்தோம். எனக்கும் வந்து ரொம்பவே அந்த மேலேருந்து கீழே வர்றது ரொம்ப பிடிச்சிருந்தது. மற்றவங்க யாரும் செகண்ட் டைம் போல், எனக்கு பிடிச்சிருந்ததுனால நான் செகண்ட் டைமும் உட்காந்து போகலான்னு சொல்லிட்டு நான் ரெடியாகி கிளம்பி வந்தேன் பாருங்கள். சும்மா வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன்னே சொல்ல முடியும். நீங்களும் போனீங்கன்னா இந்த மாதிரி நிறைய டைம் கூட விளையாடலாம். அவங்க வந்து எந்த விதமான ஒரு முறை தான் விளாட், அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு விசிட் போய் இந்த ஸ்னோ கிங்டம் வந்து ட்ரை பண்ணலாம். செம்மையாக வந்து வேறு லெவலில் இருந்தது கைஸ்.